அண்மை செய்தி, வரதட்சணை புகார் தொடர்பாக சேலம் மேட்டூர் MLA சதாசிவத்திடம் விசாரணையானது மேற்கொண்டு வரப்படுகிறது. சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் வைத்து MLA சதாசிவத்திடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வரதட்சணை புகார் தொடர்பாக சேலம் மேட்டூர் MLA சதாசிவத்திடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் வைத்து MLA சதாசிவத்திடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத்குமார், விவரங்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், அவரது மகன் மற்றும் மகள் கலைவாணி, மனைவி பேபி ஆகிய நான்கு பேர் மீது சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போல வரதட்சணை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ், ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் நேற்று இரவு முதலே தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது விசாரணைக்காக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக தற்போது ஆஜராகி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவரிடம் வந்து தற்போது அந்த காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தவிர குற்றம் சாட்டுக்கு உள்ளான சட்டமன்ற உறுப்பினர் மகன் சங்கர், மகள் கலைவாணி, மனைவி பேபி ஆகிய மூன்று பேரும் இதுவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படவில்லை. இருந்த போதும் அவரிடம் வந்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகள் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.